ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்ரீ கிச்சன். பாவக்காய் கேழ்வரகு மாவு வச்சு பாவக்காய் பக்கோடா போட போகிறோம். பாவக்காயை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நறுக்கணும். இப்போ பாவக்காயை வந்து விதையெல்லாம் நீக்கி நறுக்கியாச்சு. இப்போ வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிடுங்க. ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அலசி அள்ளிடுங்க. இப்போ 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. 10 நிமிஷத்துக்கு மேலே கூட ஊறிக்கலாம். அலசி அள்ளிடுங்க. இப்போ வந்து வெறுமிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன், ஜீரி பவுடர் இது வந்து எல்லாம் கலந்தது 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சால்ட் வந்து தேவையான அளவு போட்டுக்கிறேங்க. இது வந்து கேழ்வரகு மாவு வந்து 1 பவுல் எடுத்திருக்கேன். லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து பாவக்காயை போட்டு நல்லா வந்து இப்படி மிக்ஸ் பண்ணி நல்லா 1 மணி நேரம் ஊறணும். 1 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் தான் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ எண்ணெயில் போட போகிறோம். எண்ணெயில் போடும் போது தான் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கணும். 1 ஸ்பூன் அரிசி மாவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். எண்ணெய் காஞ்சவொடனே போட வேண்டியதுதான். இப்போ எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நல்லா பப்புள்ஸ்லாம் அடங்கி வரணும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா வெந்து வரணும். நல்லா 1 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சும் வேக வரணும். பப்பிள்ஸ்லாம் நெருங்கி அடங்கிடுச்சு. ஒரு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. பாவக்காய் பக்கோடா ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.